ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஷாப் வந்து ஒரு 59 இயர்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி, 1962 இது ஓப்பன் பண்ணது. இதுல வந்து எல்லாமே நமக்கு லேட்டஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே வந்து ட்ரோன் மாதிரி பறக்கும், அப்புறம் கீழே வந்து பைக் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பைக்காக மாறிடும். நம்ம மேல ஓபன் பண்ணிட்டு இங்க முட்டை போடணும், முட்டை போட்டுக்கோ. நம்ம போடணும், அப்புறம் மறுபடியும் அவர் ஒன்று போடுவோம். இங்க பாருங்க முட்டை போடுது, முட்டை போடுது போட்டுருச்சு. வந்து இது வந்து கண்ணாடி, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, இந்த கண்ணாடி மாதிரி ஸ்லிப்பரியான சர்ஃபேஸ்ல கூட இதை வச்சிங்கன்னா அழகா ஒட்டிக்கும். இது ஓ நம்ம ரிமோட்ல ஆப்ரேட் பண்றாரு, வேற லெவல்ல. திரும்ப கூட ஏறிங்க பாருங்க எப்படி ஒட்டிக்கிச்சு பாத்தீங்களா. உள்ள வாங்க பாருங்க, எல்லாமே வந்து பேட்டரி காரு, அப்புறம் வந்து ஸ்கூட்டர் தாங்க, ஃபுல்லாக பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ரொம்ப வைப்ரேட்டாக இருக்குங்க, ஆஃப் பண்ணிடலாம். செமையாக இருக்கல பாலு. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சவுகார்பேட்டில் தாங்க இருக்கும், ரங்கம் ஸ்டோரில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க டைஸ் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ டைஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி பைக்கு அண்ட் கார்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒரு ஷாப்பே வச்சுருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓனர் பக்கத்துலேயே இருக்காங்க. ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பராக இருக்கு ஜி. இந்த மாதிரி பேட்டரி பைக்கு கார்ஸ் எல்லாம் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் சூப்பராக வந்து ஒரு ஷாப்பு வேற ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த க்ரௌடில் பார்க்காம கொஞ்சம் தனியாகவே போய் நம்ம பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஷாப். மோஸ்ட்லி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து ஒரு 59 இயர்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி, 1962 இது ஓப்பன் பண்ணது. ஓகே ஓகே. அப்போ வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, நோட் புக் மேனுஃபேக்சரிங், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்க, அப்புறம் டாய்ஸ், டாய்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து ரைடான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக அந்த எலக்ட்ரானிக் கார், பைக், ஜீப் இது வந்து நம்ம மெயினாக ஹோல்சேலும் அண்ட் கம் ரீட்டெயிலும் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேலும் பண்ணுறோம், ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணுறோம். ஹோல்சேல் தான் நமக்கு மெயின். ரீட்டெயில் சிங்கிள் பீஸ் கேட்குற கஸ்டமர் கூட ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே பண்ணித்தருவோம் உங்களுக்கு. சூப்பர். உங்களுக்கு வந்து இதுக்குன்னு செப்பரேட்டாக இப்போ வந்து இங்கே மார்க்கெட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், ரொம்ப மார்க்கெட் ரஷ் இருக்கும். ஸோ ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் எப்பனாலும் வந்துருவாங்க, அவங்க ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப வந்துருவாங்க கண்டிப்பாக. பட் ரீட்டெயில் கஸ்டமர்ஸோ இல்லைனா வந்து ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்ல கொஞ்சம் பெரிய கஸ்டமர்ஸோ வந்து வந்து வாங்குறது எங்களுக்கு சிரமமாக இருக்குன்றனால இப்போ வந்து செப்பரேட்டாக வந்து இந்த ரைடான்ஸுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக செப்பரேட்டாக வந்து சேல் பாயிண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே. நம்மளுடைய சேல் பாயிண்ட்ல வந்து இப்போ வந்து உங்களுக்கு பேட்டரி கார், பைக், ஜீப் எல்லாமே எல்லா வெரைட்டிஸுமே எப்போவுமே ரெடி ஸ்டாக் இருக்கும். அங்கே வந்து பக்கத்துலேயே நம்ம குடோன் இருக்கனால குவான்டிட்டியாக வேணாலும் அங்கே வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ நம்ம குடோன் பற்றி நம்ம ஃபுல்லாக போய் பார்த்துக்கோம். ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா அந்த ஹோல்சேல்ன்றப்ப வந்து குவான்டிட்டி தான் நிறைய கேட்பாங்க. இப்போ என்னன்னா ஒரு கார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது 100 கார் கூட என்னால் டெலிவரி கொடுக்க முடியும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம எவ்வளோ நாளும் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் சில பேர் வருவாங்க, எனக்கு வந்து ஒரே கலரில் 3 பீஸ் வேணும், அப்புறம் வந்து ஷாப் கஸ்டமர்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு 20 பீஸ், 50 பீஸ் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கூட நம்ம அட் த சேம் டைம் வந்து ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50-100 பீஸ் கூட நம்ம வந்து மிக்சடாக நம்ம கஸ்டமருக்கு வந்து எப்பவுமே சப்ளை பண்ண முடியும், கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஹியூஜ் குவான்டிட்டி ரெடி ஸ்டாக்ல நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கிற மாதிரி எப்பவுமே வச்சிருப்போம். அதுக்கான செப்பரேட் ஹோல்சேல் அந்த பாயிண்ட் மட்டும் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம. அங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக பேட்டரி, கார், பைக், ஜீப் இந்த ஐட்டம் மட்டுமே கஸ்டமர்ஸ்க்கு தனியாக எந்த சிரமமும் இல்லாமல் அவங்களுக்கு பார்க்கிங் தொந்தரவு இல்லாமல் அழகாக வந்து தனியாக அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே மார்க்கெட்டில் இந்த ரஷ்ல உள்ள வரத்தே இல்லை. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே ஈஸியாக அவங்க பார்த்து பொருள் வாங்கிட்டு போகிறதுக்கு கரெக்ட். ஓகே, சூப்பர் ஜி. ஸோ இந்த ஷாப்பில் என்னென்ன வச்சிருக்கீங்க? நம்ம ஷாப்பில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஐட்டம் A to Z எல்லாமே கிடைக்கும். நார்மலாக உங்களுக்கு பேசிக் ரேஞ்ச் டாய்ஸ்லேருந்து, அதாவது ரொம்ப லோ குவாலிட்டி பண்ண மாட்டோம், எப்பவுமே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் தான். அது வந்து 50-100 உங்களுக்கு ஸ்மால் ஸ்மால் டாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து மேக்ஸிமம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார்லேயே வந்து இந்த தண்ணியில் ஓடுற மாதிரி, அப்புறம் வந்து மேலே பறக்கிற ட்ரோன் மாதிரி, இந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான டாய்ஸ் வச்சிருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. ட்ரோன் மாதிரியே பைக் இருக்குன்னு வந்து ட்ரோன் கம் பைக் ரெண்டுமே உடனே இதில் வந்துடும். உங்களுக்கு பைக் வந்து ட்ரோனாக மாற்றலாம், ட்ரோனை பைக்காக மாற்றலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக உள்ள மாடல். ஓகே, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு லேட்டஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே செஞ்சு அப்படியே வந்து ட்ரோன் மாதிரி பறக்கும், அப்புறம் கீழே வந்து பைக் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பைக்காக மாறிடும், ஓட்டிக்கலாம். இது வந்து ட்ரோனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1016 ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் ரேட் 4-5 வரைக்கும் இருக்கு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கு, சைனா இம்போர்ட் பொறுத்து இருக்கவங்க, ஏன்னா இம்போர்ட் கிடையாது. இப்போ எந்த இம்போர்ட்ஸ் கிட்ட சப்ளை வருதோ அதை பொறுத்து ப்ரைஸ் வேரியேட் ஆகும். ஓகே, ஸோ நேரில் வந்து அந்த டைமில் கஸ்டமர்ஸ் என்கொயர் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன் ஆர்டர்னா ஃபோன் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணி என்கொயர் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ரிமோட் காஸ்ட்லேயும் வெரைட்டி நம்மள்ட்ட எப்பவுமே கிடைக்கும். லோ குவாலிட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு பேசிக் வேரியன்ட்லேருந்து ரொம்ப லோவாக இருக்காது, கொஞ்சம் பேசிக் வேரியன்ட்லேருந்து குவான்டிட்டி ஆர்டர்ஸ் 50-100 பீஸ் ஆனாலும் சப்ளை பண்ண முடியும். ஸ்டார்டிங்னா இப்போ டாய்ஸில் ஒரு 5 ரூபாயிலேருந்து வச்சிருப்பீங்களா? அது கொஞ்சம் பேசிக் வேரியன்ஸ் நம்ம பண்ணுறோம், 50 ருபீஸ்லேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப லோ ஐட்டம் ஆனால் ஷோரூம் கஸ்டமர்ஸ் எடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் 90% ஷோரூம் கஸ்டமர் தான். மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற டாய்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் பில்டிங்கில் நல்ல குவாலிட்டியாக வர மாதிரி தான் நம்ம
பண்ணுவோமே. ஏன்னா அதில் வந்து எந்த கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்டில் குறை இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு பொருள் கொடுத்தோம்னா எவ்வளோ தரமாக பார்ப்போம், அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நம்ம வாங்கி வைக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிபிஎஃப் ஃப்ரீ பிளாஸ்டிக்கில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம டாய்ஸே பண்ணுறது. ஓகே ஜி. ஸோ இப்போ என்னன்னா நம்ம பேட்டரி பைக் அண்ட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் கொடுக்குறேன்னு, இது எல்லாமே இந்த சின்ன சின்ன டாய்ஸ் கூட நீங்கள் ஹோல்சேல் பண்ணுறீங்க? ஆமாம், அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக நம்ம வந்து டாய்ஸ்னால ஏ டு சிட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸ்மால் டாய்ஸ்லேருந்து பேட்டரி ரைனான்ஸ்லேருந்து எல்லாமே ஹோல்சேல் தான் நம்மளது. ஓகே, கஸ்டமர்ஸ் வந்து சிங்கிள் பீஸ் இப்போ நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு கடை 60 வருஷத்து கடைன்றப்போ நம்மளை தேடி வராங்க கஸ்டமர்ஸ். மார்க்கெட்டில் நமக்கு ஒரு நேம் இருக்குது, நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம கூகுளில் போட்டு பார்க்கும்போது கூட கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு நம்ம ஷாப் வந்து டிஸ்பிளே வருதுன்றப்ப டேரெக்டாக நம்ம ஷாப்புக்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு பீஸ் கடை கூட கொடுக்கணும். தேடி வர கஸ்டமர்ஸ் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஹோல்சேல் பேஸ்லேயும் கொடுப்போம். கஸ்டமர்ஸ் ஷாப்புக்கு வரவங்களுக்கும் நம்ம ஹோல்சேல் ரேட்டே மொத்தமாக குவான்டிட்டியாகவும் தருவோம். ஓகே, ஸோ இங்கே அப்படியே என்னென்ன டாய்ஸ் இருக்குன்னு லைட்டாக பார்த்துட்டு மெயினாக நம்ம பேட்டரி கார் அண்ட் பைக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக எங்கேயுமே கிடைக்காத கார்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, ஸ்மோக் எஃபெக்ட் வர மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு ஒன்று சொல்லிடலாங்க. நம்ம ஷாப் வந்து இங்கே பாரிஸ் வந்து சென்னையில் மெயின் ஹோல்சேல் மார்க்கெட்டு. இந்த தமிழ்நாட்டுக்கே வந்து நம்பர் ஒன் ஹோல்சேல் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பொருள் ஹோல்சேல்னா பாரிஸ் தான் வரணும். பாரிஸில் ஃப்ளவர் பசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடில் கோவிந்தப்ப நாயகன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் நம்ம ஷாப் காசி சிட்டி ஸ்ட்ரீட்டில் மெயின் ரோட் ஃபேஸிங்லேயே இருக்குது. நம்ம ஷாப்போடைய லொக்கேஷன் வந்து கூகுளே அவைலபிள் இருக்குது, ரங்கூன் ஸ்டோர்ஸ் எங்கள் ஷாப் நேம், அதை போட்டால் கூகுளில் கிடைக்கும். எங்கள் ஹோல்சேல் பாயிண்டோடைய லொக்கேஷன் அட்ரஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு தரேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, அதாவது ரெண்டு ஷாப்புங்க, நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். நீங்கள் சின்ன சின்ன டாய்ஸ் வாங்குற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். இல்லை நாங்கள் காரு பைக் இதுதான் நாங்கள் வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு கூட வந்துடலாம். சரிங்களா, ஸ்டார்டிங் இன்ட்ரோவில் வந்து ஒரு பால் வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப வைப்ரேட் ஆகுதுங்க, அதாவது இங்கே பாருங்கள் பட்டன் அமைச்சுன்னு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதை ஸ்டாப் பண்ணிடலாம், கீழே ஒரு பட்டன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணினே ஆஃப் ஆயிடுச்சு. இது எப்படி வைப்ரேட் ஆகுது, உள்ள மிஷின் மாதிரி இருக்கும், உள்ள மிஷின் இருக்கும், ஒரு 4 batteries உள்ளே அது வரும். பசங்களுக்கு மைண்ட் கேம் கூட இது, நீங்கள் லிங்க்ஸ் எல்லாம் தந்தனையாக கழட்டிட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துடா ஆன் மட்டும் பண்ணிங்கன்னா இதாகும், கீழே போட்டால் உடையணும் அந்த பயமே வேணாம், கீழே போட்டால் கலண்டு தான் போகும், மறுபடியும் மாட்டிக்கலாம். ஆமாம், மைண்ட் கேம் தான் இது. இது வந்து உங்களுக்கு 380 ஸ்டார்டிங் இருக்குது, ப்ளஸ் பேட்டரி எல்லாம் போட்டு கொடுத்துருவோம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்புலாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. யாரையா பயன்படுத்தணும்னா தாராளமாக வாங்கலாம். சின்னதும் வச்சுருக்காங்க, பெருசும் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய டாய்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் டெமோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெமோ வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள், தவளை இருக்குது, நிறையா இருக்குங்க. ரொட்டேட்டிங் மங்கி, ரொட்டேட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ வந்துட்டீங்கன்னா ரொட்டேட் ஆகுற மாதிரி. அப்புறம் மிக்கி மவுஸ் நம்ம சின்ன வயசுல கார்ட்டூன் பார்ப்போம்ல, அதுல ஃபுல்லா டிஸ்கோ லைட்டிங் வரும், அதுல ஃபுல்லா ரொட்டேட் ஆகும், ரூம் ஃபுல்லா டிஸ்கோ லைட்டிங் அடிக்கும் உங்களுக்கு. ஃப்ளவர் மாதிரி மூடி மூடி, ஃப்ளவர் மாதிரி மூடி மூடி கீழ ரன் ஆகும். இதே பேட்டர்ல ஒரு 15 model இருக்கு. என்ன நம்ம கிட்ட அதிக வெரைட்டிஸ் இருக்கனால நம்ம இங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து பாத்தே ஓபனா வச்சிருக்கோம். ஆமா, ஓபனா வச்சிருக்கோம். இது எல்லாமே ஒரு ஒரு பாக்ஸ்க்கு 12 10 அப்படி வர்றது. அதுக்காக தான் வந்து நம்ம எல்லாமே இங்க அடுக்க முடியாது. அதனால சே உங்களுக்கு ஃபன்னாக இருக்கட்டும் தான் ஃபுல்லாக எல்லாமே நம்ம இங்கே கொட்டி வச்சிருக்கோம். எல்லாம் இது அடுக்குனாலே ஃபுல்லாக கடை ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே ஓகே ஓகே, கார் வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பெட் அனிமல் வேறு, இது நீங்கள் எங்கே தேனா கிடைக்காது. இதுக்குள்ளே வந்து சின்ன பெட்டு இருக்கும், இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள அந்த பெட்டு எடுத்து மறுபடியும் அதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அந்த சும்மா ஒரு வளர்றதுக்கு. ஆமாம், சின்ன குழந்தைங்களுக்கு பெட் அனிமல் சொல்லுவாங்க, அந்த பெட்டு அவங்க வளர்க்குற மாதிரி சின்ன அவங்களுக்கு வீடு போட்டு வச்சு வளர்கிற மாதிரி. அப்படி இந்த ஃபோன் இருக்கு, ஃபோனில் வந்து பேட்டரி போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 14 sound வரும், different 14 sound இருக்கும். இதில் ஏபிசிடி 1 2 3 ரைம்ஸோட மியூசிக் எல்லாம் இருக்கும். இது ஐஸ்கிரீம் காட்டு இருக்குல்ல, சின்ன ஐஸ்கிரீம் காட்டு, அந்த தலை மூமெண்ட்டோட தள்ளி விட்டா போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இந்த பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்ன பவுன்ஸ் இது. ஆமாம், லைட்டாக போட்டால் எங்கெங்கேயோ போயிருந்த பால், சூப்பர் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. இது ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஒரு எடுத்துட்டு போவாங்க, உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக என்ன இருக்கோ செக் பண்ணி கொடுத்துருவோம், கண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. ஓ, அப்படியே ரோல் வைப்ரேட்டிங் அதில் இப்படிங்க, அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டே இருங்க. ஓ, கை அப்படியே வைப்ரேட்டிங் ஆகும், அதில் ப்ரொஜெக்டர் செம்மையாக இருக்குல்ல.
வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் ப்ராஜெக்ட் லைட்டிங் வரும். ஓகே ஓகே. குட்டி குட்டி பைக், இது வந்து ரியல் மெட்டல் பைக். இது நீங்க ஷோக்கு வைக்கலாம், பிள்ளைங்க விளையாடவும் செய்யலாம். உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி ஐட்டம் இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அதுல இந்த முட்டை போல டக்ல ரொம்ப செம்ம ஃபன்னியா இருக்கும். நம்ம ஆன் பண்ணி இது கீழே மட்டும் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போடும், அப்படியே மூவ்மெண்ட் இருக்கும். அங்க பாருங்க, அப்படியே ஓ முட்டை போட. ஆமா முட்டை போட. முட்டை போடுங்க, முட்டை அப்படியே வரும் உங்களுக்கு. அப்படியே லாக் ஆயிடும். ஓகே, அப்படியே நம்ம மேல ஓபன் பண்ணிட்டு இங்க முட்டை போடணும். முட்டை போட்டுக்கோ. ஆமா போடணும். அப்புறம் மறுபடியும் அவர் ஒன்று போடுவோம். இப்போ முட்டை போடுது, முட்டை போடுது, போட்டுருச்சு. சமையா இருக்குல்ல. மாடு ஓபன் பண்ணி இல்ல போட்டுக்கலாம். ஓ இது உள்ள போட்டுறலாம். அவ்வளவுதான், உள்ள போட்டுட்டா திரும்பிக்கிட்டு வரும். முட்டை வரும், முட்டை அப்படி வந்துட்டே தான் இருக்கும். ஆமா நீ வளர்ந்தே இருக்கலாம், ரெஸ்டே இருக்கு. ஒரிஜினல் கோழி கூட ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போகும். இது நம்ம கோழி வந்து பொன்னிட்டு முட்டை. ஆமா ஓகே சூப்பர் ஜி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இங்கே அந்த எப்படி ஸ்பைடர்மேனு ஹல்க் இருக்கிற மாதிரி அந்த பொம்மைலாம் வச்சுருக்காங்க. மேலே வந்து நம்ம ட்ரோன் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ட்ரோனு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாரில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஏரோப்ளைன் அது மாதிரி. ஃபைட்டர் ஜெட். ஃபைட்டர் ஜெட்டுங்களா? ஓகே ஜி. அது என்ன? அது வந்து ஆம்பிபிஎஸ் கார்னு சொல்லுவாங்க. காரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகும், உங்களுக்கு கார் வந்து ட்விஸ்ட் ஆகும், டர்ன் ஆகும், ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி. குழந்தைங்க வந்து ரொம்ப நார்மலாக ஓட்டுற காரையும் சும்மா பெரட்டி கட்டி தான் ஓட்டுவாங்க. இது கொஞ்சம் அந்த மாதிரி ஓட்டுற காரு, நல்லா ரஃப் அண்ட் டஃபாக விளையாடுற மாதிரி. அதில் வால் கிளைம்பிங் கார் இருக்குது, செவுத்து மேலாம் ஏற மாதிரி கார்லாம் இருக்குது. செவுத்து மேலே ஏறுமா? ஆமாம், செவுத்து மேலே எப்படிங்க ஏறும்? எந்த பிடிமானம் இல்லாமல் அதில் வந்து உள்ள சக்ஷன் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த சக்ஷன் மோட்டரில் இருக்கிற அந்த பவர் மூலயமா அது வந்து வால் நல்லா கிராப் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழேருந்து மேலே வால் வால்லே ஓடும் உங்களுக்கு. ஓ வேற லெவல். எந்த கார் அது? இதோ இந்த மாடல் தான். இதுதான். இதில் நிறைய வெரைட்டிஸ் வருது. குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு 1200ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2500 வரைக்கும் நிறைய வெரைட்டி வருது. அந்த மோட்டரோட பவரை பொறுத்தும் அது குவாலிட்டியை பொறுத்தும் உங்களுக்கு அது ரெடி. இது அன்பிரேக்கபிள் கால், கீழே விழுந்தா உடையாது. பிளஸ் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பரியான சர்ஃபேஸ், கிளாஸ் மாதிரி கொஞ்சம் வழுக்கிற சர்ஃபேஸ்ல கூட ஓடும் உங்களுக்கு. வேணா கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வேற லெவல்ல இருக்கு. ஒரு டெமோ ஒன்னு பார்த்தறலாம், ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏனா வந்து செவுத்துல யாரனால ஏறவும் முடியாது, பள்ளி மிருகங்க தான் ஏறும். இது கார் ஏறுன்றாரு, எந்த பிடிமானமும் இல்லாமல் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் அப்புறம் ஃப்ளோர், 3 மோட்ஸ் இருக்கும். ஓகே, ஃப்ளோரில் வேணும்னா நம்ம ஃப்ளோர் மோட்ல வச்சிங்கன்னா நார்மலாக நம்ம ஃப்ளோரில் ஓட்டிக்கலாம். வாலில் போட்டதுக்கப்புறம் சக்ஷன் மோட்டர் ஆன் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இதில் இருக்க சக்ஷன் மோட்டர் மூலயமா இந்த கார் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கண்ணாடி உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, இந்த கண்ணாடி மாதிரி ஸ்லிப்பரியான சர்ஃபேஸில் கூட இதை வச்சிங்கன்னா அழகாக ஓட்டிக்கும் இது. ஓ ஓ, நம்ம ரிமோட்ல ஆப்ரேட் பண்றாரு. வாவ், வேற லெவல். கண்ணாடியில எப்படி நிக்குது பாத்தீங்களா? அசோலே இது தர இல்லங்க, கண்ணாடியில அங்க பாருங்க, கண்ணாடியில ஓடுது இந்த காரு. சம சூப்பரா இருக்கீங்க, நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வேற லெவல்ல இருக்கு. ஓ கீழ விழுந்துருச்சு, கீழ விழுந்தாலும் எது ஆகாது. அன்பிரேக்கபிள், அன்பிரேக்கபிள். இப்போ இது வந்து ஸ்டிக்கர் இருக்கு இந்த இடத்துல, ஸ்டிக்கர் இருக்கனால அந்த ஸ்டிக்கரோட சக்ஷன் மோட்டர் பட்டவனும் கீழ விழுந்துருச்சு. கீழ விழுந்துருச்சு. அப்படியே அந்த கார் வந்து இப்படி கீழ விழுந்தா கூட கார் ஒண்ணுமே ஆகாது. அன்பிரேக்கபிள், வேற லெவல். சில்ட்ரன்ஸுக்கு ஒரு பெஸ்டான டாய் வாங்கி கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த ஷாப் வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். அவ்வளவு டாய்ஸ் வச்சிருக்காங்க இங்க பாருங்க, ஃபுல்லாகவே டாய்ஸு தான் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க. என் கையில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான பால் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து வெனம் பால்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளாஸில் விட்டு எறிஞ்சால் அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்பைடர்மேன் மாதிரி ஒட்டிக்கிறோம். இங்கே பாருங்கள், வாவ் செமையாக இருக்குல்ல. திரும்ப கூட எறிகிறேன், இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா. ஓ ஓ ஓ, அங்கே இருக்கு, அவர் விட்டு எறிகிறாரு. பிங்க் கலரு செமையாக இருக்கு, நல்லா ஒட்டிக்குதுங்க. சின்ன பசங்களுக்கு நல்லா விளையாட்டு காமிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க இருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி காமிச்சிட்டு டக்குன்னு இருந்தனே, ஓ அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. எவ்வளோ ஒரு விஜய் இது ஒன்று மட்டும்? இதெல்லாம் உங்களுக்கு 80 ருபீஸ்ல இருந்து அவ்வளவுதான் வருது. 80 ருபீஸ் தான் வருது. கம்மு போயிருமா? ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே வாஷ் பண்ணிக்கலாம், வாஷபிள் தான். வாஷபிள் ஆனாலும் ஒட்டுமா? ஒட்டும், ஒட்டும். வாஷ் பண்ணாதான் ஒட்டும். இப்ப மண்ணில் போட்டாலும் வீணா சுத்திக்கு படுத்தாலும் பசங்க கடிச்சு பிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வேற லெவல் பாருங்க, போற வரைக்கும் நாங்க அந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க. நான் ஒன்னு வாங்கி போலன்னு பாக்குறேன். நம்ம வீட்டுல பாப்பா இருக்காங்க அசரா குட்டிக்கு, அப்படி விளையாட்டு காமிக்கலாம். இன்டர்வியூல நம்ம சொல்லியிருப்போம் ரங்கு ஸ்டோர்ல. சோ இவங்க பேட்டரி கார்ஸ் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தனியா ஷாப் வச்சிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா வந்து இங்க தனியா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா இங்க பைக் கார் மட்டும் தான் பார்க்க முடியும். அதாவது சின்ன பசங்க கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பயுமே பிடிக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் கேட்டீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க. ஆன்லைன்ல விட ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க என்னென்ன வச்சிருக்கீங்க ப்ரோ? என்ன செப்பரேட்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி கார்ஸ் பைக் ஜீப்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவா இப்போ செப்பரேட்டாக ஒரு சேல் பாயிண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அங்கே மார்க்கெட் ரஷ்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப அங்கே ஒரு ஹர்டன்ஸாக இருக்கு. ஸோ அதனால வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து வாங்கிட்டு போகலாம், மொபிலிட்டி ஈஸியாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். அதே நேரத்தில் இங்கே செப்பரேட்டாக ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே ரெண்டு கஸ்டமர்ஸுமே இங்கே சேல் பண்ணி ஹோல்சேலும் பண்ணுறீங்களா? நம்ம மெயின் ஹோல்சேல் தான் பண்ணுறோம். ஹோல்சேல் ப்ரைஸில் சிங்கிள் பீஸ் கேட்டாலும் கஸ்டமர்ஸுக்கு கொடுப்போம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3500ல இருந்து பைக்ஸ் நம்மள ஸ்டார்ட் ஆகுது, பேசிக் வேரியன்ட். அதுலேருந்து மேக்ஸிமம் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஜீப்பு
ஏர் கூலர் வர மாதிரி ஜீப்பு, சஸ்பென்ஷன் உள்ள ஜீப்பு, டூ சீட்டர் ஜீப்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்மள்ட்ட எப்பவுமே கிடைக்கும். ரெகுலர் வெரைட்டிஸ் வந்து நம்மள்ட்ட எப்பவுமே 40-50 மாடல்ஸ் வந்து கார் பைக் ஜீப்ல அவைலபிள் எப்பவுமே கிடைக்கும் நம்ம. ஓகே, இப்போ என்னன்னா மதுரை, ஸோ இது திருச்சி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு ஷாப் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் பண்ணலாம்? இல்லை அது அவங்களோட ஏரியா ஒரு அந்த லொக்காலிட்டி பொறுத்து இருக்கு. நம்ம வந்து சின்னதாக வந்து ஒரு 5 pieces, 10 pieces வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு 2 pieces நார்மலாக வேற ஏதோ ஷாப் வச்சிருப்பாங்க, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருப்பாங்க, அதோட அவங்க வந்து ஒரு 2 pieces வெளியில் டிஸ்பிளேல வச்சுட்டு அப்புறம் கேட்லாக் வச்சு அந்த கேட்லாக் மூலியமாக கூட அவங்க சேல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு. கண்டிப்பாக சின்னதாக 2 pieces வச்சு ஆரம்பித்தவங்க தான் இன்றைக்கி எல்லாருமே 200 pieces, 300 pieces வச்சு வால்யூம் பண்ணுறவங்களே. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாராந்தாலும் 1-2 pieces வாங்கி வச்சு கூட அவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட். கண்டிப்பாக ஒரு டெமோ வச்சிங்கனாலே ஸோ கேட்பாங்க, ஆர்டர் பேஸில் கூட இவர்கிட்ட நீங்கள் வாங்கி செல் பண்ணலாம். ஒரு 1 day டைம் கேட்டு கூட நீங்கள் அழகாக பண்ணலாம். சரி, கேட்லாக் வாங்கி கூட கஸ்டமர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் உட்காந்து லேடிஸ், இப்போ லாக்டவுன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து அவங்க லேடிஸே வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வரும்போது நம்மகிட்ட இருந்து இங்கேருந்து பார்சல் வாங்கி அனுப்புகிறோம். ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஊருக்கும் சப்ளை கொடுக்குறோம். ஓகே ஓகே. இங்கிலோ மெயின் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கேரளா ஆல் ஓவர் ஃபுல்லாக ஸ்டேட் ஃபுல்லாக எல்லாரும் கொடுக்குறோம். தமிழ்நாடு ஆப்வியஸ்லி எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணிட்டுருக்கோம். யூஸ்வலாக எல்லா ஸ்டேட்டும் சவுத் இந்தியா ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே மெயினாக நம்ம நிறையா வெரைட்டி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் ரெகுலராக சப்ளை கொடுத்துருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா? சிஓடி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லை, பிகாஸ் இந்த லாக்டவுன் டைம்னால அந்த சிஓடி ஆப்ஷன் மட்டும் கிடையாது. ஆர்டர் அகேன்ஸ் பேமெண்ட்ஸ் தான். பட் நம்மகிட்ட எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பக்காவாகும். எல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து எந்த ப்ராடக்ட் வேணுமோ எது கேட்குறாங்களோ எக்ஸாக்டாக அந்த ப்ராடக்ட் தான். கஸ்டமர் கிட்ட அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகிற வரைக்கும் பொருள் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நம்ம வாங்கினா எவ்வளோ டேஸில்? வித்தின் தமிழ்நாடு 1 or 2 days, அதர் ஸ்டேட்னா மேக்ஸிமம் ஒரு வீக். அது அந்த ஸ்டேட்டோடைய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் இப்போ இருக்குது, அதை பொறுத்து. ஏன்னா சம்டைம்ஸ் வெஹிக்கிள் டிலே ஆகும். கேரளாலாம் பார்த்தீங்கன்னா 5 days, 6 days அந்த மாதிரி ஆகிடுது சம்டைம்ஸ். ஸோ மேக்ஸிமம் 5 days to 6 days எல்லா வித்தின் ஆல் ஓவர் சதன் ஃபுல்லாக கொடுத்துடலாம். இப்போ தமிழ்நாட்டில்னா வித்தின் 2 days கொடுத்துடலாங்க? ஆமாம், மேக்ஸிமம் 2 days தான். எனக்கு அது கன்னியாகுமரி மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கிற இடத்துல கூட நம்ம வந்து 1.5 or 2 days அதிகபட்சம் நம்ம கொடுத்தோம். மேக்ஸிமம் 2 days வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன ஸ்கூட்டர்ஸ் இருக்குது எல்லாமே டெமோவோட நம்ம காமிச்சிடலாம். சரிங்களா? ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டுங்களா? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பேசிக் வேரியன்ட் உங்களுக்கு வந்து 3500 பேசிக் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன், ஃபார்வர்ட், ரிவர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. சார்ஜிங் அவுட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே கால்லேயே கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஆக்சலரேஷன் வந்து காலில் காலிலே இருக்குது. சுவிச்சஸ் இது போடுற மாதிரி சுவிச்சஸ் இருக்கும், மியூசிக்கும் வந்துடும் உங்களுக்கு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து மியூசிக்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் உள்ள மாதிரி வேணும்னா அதுவும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் சைஸ் பிக் இருக்கும், பிஎம்டபிள்யூ மாடலில் வரும். ஃபார்வர்ட்னா ஃபார்வர்ட் வந்துடும், ரிவர்ஸ்னா ரிவர்ஸ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் வந்துடும், லைட்டிங் வந்துடும், அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசுலேருந்து ஒரு 2.5-3 வயசு குழந்தைங்க வரைக்கும் ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் நெக்ஸ்ட்டு வேணும்னா அதுக்கும் நெக்ஸ்ட்டும் இருக்குது நம்மள்கிட்ட. அது வந்து ஹேண்ட் ஆக்சலரேஷனில் வரும், கொஞ்சம் சைஸ் பிக் சைஸில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் பிக்காக இருக்கும். இது வந்து ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க ஓட்டுற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி பிளேயர்லாம் இருக்கும், உங்களுக்கு ஆக்சிலரி கேபிள் இருக்கும், அப்புறம் வந்து மியூசிக்லாம் உங்களுக்கு வந்து அதே டேரெக்டாக மொபைல்லேருந்து போட்டுக்கலாம். ஆமாம், ஆண்ட்ராய்ட் போட்டு மொபைல்லேருந்து போட்டுக்கலாம். நீங்கள் தனியாக செப்பரேட்டாக யூஎஸ்பி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு அதே ப்ரீ ஸ்டோர் மியூசிக்கு ரைம்ஸ் எல்லாமே வந்துடும். ஹேண்ட் ஆக்சலரேஷன் இருக்குது உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் போட்டு நீங்கள் ஆக்சன் பண்ணால் ரிவர்ஸ் ஆக்சலேஷன் வரும் உங்களுக்கு. சைடில் ஹேண்டில் வந்துடுது. மற்ற பேசிக்கில் ஒரு 2 பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல்ஸ் வந்து லெக்கில் வரும், இதில் ஹேண்ட் ஆக்சலரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு இதே சைஸில் சில பேர் லெக்லையும் கேட்பாங்க, அவங்களுக்காக லெக்லேயே வேணால் லெக்லையும் நம்மள்ட்ட இருக்கும். இது வந்து லெக் ஆக்சிலரேஷனில் வரும் உங்களுக்கு. லெக் ஆக்சிலரேஷனில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு பிரேக் அழுத்து தெரியாது, அவங்களாம் வந்து உங்களுக்கு கையில் ஆக்சிலரேஷன் பண்ணி காலில் பிரேக் அழுத்து தெரியலன்றப்ப நம்ம லெக்லேயே கொடுத்துடலாம். ஆக்சிலேட் பண்ணால் ஓடும், விட்டா நின்றும் அந்த மாதிரி உள்ளது. இதுவும் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி ஆப்ஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு, மியூசிக் பிளேயர்லாம் வந்துடும். இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எல்லாம் எரியுது பாருங்க, ஃப்ரண்ட் பேக் டைலைட் கூட எரியும். டிஸ்க் டபுள் டிஸ்கோட கொடுத்துருக்கேன். ஆமாம், பா அந்த ஒரிஜினல் பைக்குடைய அந்த ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கனால ஒரு 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க இதை ஓட்டலாம். சைடில் சப்போர்ட்டிங் வீல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுற டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் குழந்தைங்க ஓட்டி பழகிட்டாங்க அப்படின்னா நம்ம வேணும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி ஓட்டிக்கலாம் சைக்கிள் மாதிரி. நம்ம அதிலே கொஞ்சம் பிக் பிக் சைஸஸ்லாம் வேணாலும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யமஹா மாடல் அதில் வந்து R15 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சேம் சிம்லர் டிசைனில் இருக்கு. இது வெயிட்னா எவ்வளோ வெயிட் வரைக்கும் உட்காரலாம்? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து நீங்கள் உட்காந்தா கூட வண்டி இழுத்துறோம், நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்கும். இது இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஆமாம், வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பிக்கப் டிஃப்ரெண்ட், அதை பொறுத்து தான் உங்களுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய குவாலிட்டி போடுறாங்க. இப்போ இந்த பைக்கே பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு 4000 வரைக்கும் டிஃப்ரெண்ட் உள்ள மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு வந்து இதுல ஒரிஜினல் 550 வாட்ஸ் நல்ல ஹெவி டியூட்டி மோட்டர் வச்ச மாதிரி வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனது. அந்த குவாலிட்டி வந்து இன்னும் சப்ளை இருந்துட்டு தான் இருக்கு. அது நம்ம கொண்டு வந்து எப்பவுமே அவைலபிள் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து யூஎஸ்பி இருக்கும், இல்ல ப்ளூடூத் ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. ஃபார்வர்டு போட்டு ஆக்சலேஷன் பண்ணா ஃபார்வர்டு, ரிவர்ஸ்னா ரிவர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. பென் ட்ரைவ் மெமரிக்கு ஆக்சலேஷன் கேபிள் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஹெட் லைட்டு, வீல் லைட்டிங்கும் வரும். நம்ம வீல் லைட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வீல் லைட், அதாவது வீல்லயே லைட் எரியும். ஆமா, வீல்லயே லைட் எரியும் உங்களுக்கு. வேணா வச்சுக்கலாம், வேணா நம்ம வந்து வீல் லைட் எல்லாம் பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. அந்த லைட்டிங் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இதுல ஒரிஜினல் இந்த ஸ்பீடோமீட்டர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாவே தெரியும் உங்களுக்கு பாக்கும்போது. அதாவது லைட்டோட உங்களுக்கு இதாகும். ஆமா ஆமா, உங்களுக்கு பாக்கிறது வந்து ஒரிஜினலா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு வந்து அப்படியே இது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரியலா உள்ள மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தோட காஸ்ட்டுமே ஒன்று சொல்லிடுங்க. இப்போ வந்து இதில் ரீட்டைல் ப்ரைஸ் சொல்லிடுங்க, ஹோல்சேல் ப்ரைஸு உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது சொல்லிக்கலாம். ஏன்னா ரெண்டு ப்ரைஸும் ஒன்றா சொன்னால் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். இதில் என்னென்னா ரீட்டைல் வந்து அதிகமாக நம்ம பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. ரீட்டைலோட ப்ரைஸை சொல்லிடுங்க. பேசிக் என்ன ரேட்? உங்களுக்கு பேசிக் வந்து 3-5 ஸ்டார்ட் ஆகுது. அதுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4-5. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் வந்து ஒரு வெரைட்டி வந்து உங்களுக்கு 3-6 வெரைட்டிஸ் இந்த சைஸில் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 6800 7-8 வரைக்கும் ஒரு 3-6 வெரைட்டிஸ் இந்த வெரைட்டியில் இருக்குது. டிஃப்ரெண்ட்லேயே ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் சைஸ். பிக் சைஸ் பைக்ஸில் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 9800 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது வித் சர்வீஸ் சப்போர்ட் அண்ட் வாரண்டியோட நான் சொல்கிறது. வாரண்டி எவ்வளோ? வாரண்டி வந்து 1 இயர் வரைக்கும் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவோம். இன்கேஸ் இனி ஃபால்னாலும் நம்ம எடுத்துன்னு கொடுத்தா ஃப்ரீ சர்வீஸ் தான். 1 இயர் வரைக்கும் இன்கேஸ் மோட்டர் ஃபால் மேலே போனீங்கன்னாலும் 1 இயர் மேலே போனாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி தருவோம். எங்களுக்கு எடுத்துன்னு கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸ்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆப்ஷன் இருக்குது நம்மகிட்ட. வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஆலோ சென்னைனா எங்கனாலும் வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம். அவுட்டர் சைட்னா ஸ்பேர்ஸ் ஏதாவது சப்போர்ட் இருக்கா இங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சுட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த சைஸ் பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9800 அதாவது பிக் சைஸ் பைக் ஸ்டார்ட் ஆகுது வித் வாரண்டியோட உள்ள வாரண்ட். அதுலேருந்து 13-5-14 வரைக்கும் நம்மள்ட்ட வந்து பிக் சைஸ் பைக்கில் நம்மள்ட்ட வெரைட்டி எப்பவுமே அவைலபிள் இருக்கும். 5-6 மாடல்ஸ் இருக்கும். இதாவது R1 இருக்கும், இது வந்து BMW மாடல் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து KTM மாடல் அந்த பிக் சைஸ் பைக் இருக்குங்க. அந்த டைப்பு ட்ரக்கிங் போகிற மாதிரி. ஆமாம், இதான் இப்போ ரொம்ப பசங்க ரொம்ப லைக் பண்ணி KTM கேட்டு விட்றாங்க. ஆமாம், KTM தான் இப்போ அதிக பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க. அதனால அதுக்கு நெக்ஸ்ட்னா இது வந்து இந்த BMW டைப்லேயே ஒரு புல்லட் மாதிரி வரும் உங்களுக்கு. சாப்பர் ஸ்டைல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹேண்ட் ஆக்சலேஷன் வீலெலாம் லைட்டிங் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து யமஹா மாடலில் வந்து இந்த R15 வந்து R3 சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக ஒன்று வந்திருக்கு. அது இப்போ தான் வந்திருக்கு மாடல். இன்னும் இந்த R1 அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகலை, பட் நல்லா ஹிட் ஆகிடும் அந்த மாடல். ரேஞ்சுனா என்ன ரேஞ்ச் இருக்குது? மேக்ஸிமம் ரேட் வந்து இப்போதைக்கு அவைலபிள் பார்த்தீங்கன்னா 14-5 வரைக்கும் பைக்கில் வச்சிருக்கீங்க. பைக்கில் அவைலபிள் இருக்கு. இன்னும் மேலேயும் வருது, 15-16 வரைக்கும் வருது. ரொம்ப லோவஸ்ட் வந்து 2800-3000 வரைக்கும் ரொம்ப லோவஸ்ட்டும் வருது. பட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் மாடல்ஸ் மட்டும், டேமேஜஸ் இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து ஃபீட்பேக் நல்லா உள்ள மாடல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் அந்த இதுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே வச்சிருக்கோம். ஒரு எப்போவுமே பைக்கில் நம்மள்ட்ட வந்து ஒரு 12-15 மாடல்ஸ் எப்போவுமே அவைலபிள். ஓகே, இப்போ என்னென்னா பேட்டரி ஃபுல்லாக நம்ம காமிச்சிருக்கோம். பேட்டரி பைக்கில் காமிச்சிருக்கோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரோல் வெஹிக்கிளும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்மகிட்ட எதுவும் இருக்குமா அந்த மாதிரி? பெட்ரோல் வெஹிக்கிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி, ப்ளஸ் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமாவே வந்து அது ஃபெட்டப் ஆகிடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குறவங்க இருக்காங்க. பட் அதுக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டடான கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னாலையும் அதே நேரத்தில் அதுக்கான ஸ்பேர்ஸ் நம்ம ஊரில் அந்தளவுக்கு அவைலபிள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு A to Z வந்து உங்களுக்கு இந்த ரூம்லேருந்து வீல்லேருந்து எல்லாமே நம்ம பெட்ரோல் விலை விக்குது சரிங்களா? கிட்டத்தட்ட 105 ரூபாய் இருந்துச்சு, கொஞ்சம் கம்மியாக 100 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க. அன்லிமிட்டட் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பேட்டரி வெஹிக்கிள் தான் ஈஸியாக இருக்கும். சார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு குத்து குத்திட்டு திரும்ப வந்து ஓட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து ஒன் டைம் சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் வந்து? இப்போது எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 வால்ட் 12 வால்ட் ரெண்டு டைப் ஆஃப் பேட்டரி இருக்குது. 6 வால்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் to 1 ஹவர் வரைக்கும் ஓடும். 12 வால்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸ் 6.5 ஹவர்ஸ் அந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபுல் டைம் சார்ஜிங் இருக்கும். அதாவது 0 to 100 சார்ஜிங். அதில் பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர் வரைக்கும் ரன்னிங் டைம் இருக்கும். அது உட்கார குழந்தையோட வெயிட்டை பொறுத்து, அவங்க யூஸ் பண்ணுற மியூசிக்கு, அப்புறம்
அப்புறம் அவங்க என்னென்ன மோட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதை பொறுத்து லைட்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க அதை பொறுத்து அந்த சார்ஜிங் டைம் ரன்னிங் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, அதாவது நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்ச நைட்டு போட்டுக்கலாம். நைட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் வந்து பசங்க விளாண்டுப்பாங்க, ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு விளாண்டுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹோல்சேல் வந்து ப்ரைஸ் மாறுங்க. நாங்கள் காமிச்சது ரீட்டைல் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கோம், ஹோல்சேல் ப்ரைஸ் மாறும். நீங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்க இல்லை டாய் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு ரெண்டு காரு ரெண்டு ஸ்கூட்டரை வாங்கி வச்சுட்டு அழகாக நீங்கள் சேல் பண்ணலாம். ஆர்டர் பேஸில் நீங்கள் பண்ணலாம். ஒரு அட்வான்ஸ் ஒரு 500 வாங்கிட்டு நம்ம ஜிட்டை ஒரு கொரியர் போட சொல்லிட்டீங்கன்னா ஒரு 1 or 2 days வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து கேஷ் வாங்கிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மார்ஜின் வச்சு கொடுத்துக்கலாம், இல்லைனா இதே ப்ரைஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் ஊர்லேருந்தே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் சரிங்களா. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஆன்லைனில் உள்ள ஃபேமஸான வெப்சைட்ஸ் என்ன இருக்கோ அந்த வெப்சைட்ஸில் உள்ள ப்ரைஸை விட 1000 rupees கம்மியாகவே கோட் பண்ணாலே அவங்களுக்கு வந்து நல்ல மார்ஜினே நிற்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்மக்கிட்ட ஒரு பர்டிகுலராக சொல்ல போனால் ஒரு பைக் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 4500 கொடுத்துட்ருக்கோம். இது அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸில் போனாங்கன்னா அவங்க வந்து 6500-7000 வரைக்கும் விற்கிறாங்க சில வெப்சைட்ஸில். அது செல்லரை பொறுத்து இருக்குது உங்களுக்கு. அவங்க வந்து அந்த ரேஞ்சுக்கு விற்கும் போது நீங்கள் அதில் ஒரு 500-1000 குறைச்சி கொடுத்தா கூட நம்மக்கிட்ட வாங்குற ரேட்டு 1500 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ அது ரீட்டைலர்ஸ் எல்லாம் உஷாராகிட்டாங்க, ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு, ஓ இது இந்த ப்ரைஸா, ஸோ இந்த மாடல் ஆன்லைனில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி குவாலிட்டியும் ஆன்லைனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் பைக்கில் பார்த்தீங்கன்னாலே நான் சொன்னேன் உங்களுக்கு, இதில் வந்து பேசிக் வேரியன்ட் வந்து 9800 நம்மள்கிட்ட இருக்குது, அதுக்கும் கம்மியில் வருது. 7500 இந்த பட்டி மாடலில் இதே மாடலில் இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த வயரிங், மோட்டர், பேட்டரி குவாலிட்டி, அந்த உள்ளே இருக்கிற லைட்டு கூட சேஞ்ச் இருக்கும். எல்லாமே மாத்திடுவாங்க. நம்ம பாடி மட்டும் அப்படியே கொடுப்பாங்க, உள்ள இருக்கிற ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து பர்டிகுலர் ஆன்லைன் சேலுக்காக. ஏன்னா 10 நாளைக்கு அப்புறம் யாரும் ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரிட்டர்னே கேட்க போறதில்ல. இதுனா நம்ம ஸ்டோர்ல வாங்கும் போது கஸ்டமர் 1 வருஷம் கழிச்சு கூட நம்மகிட்ட கால் பண்ணுவாங்க, சார் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபால்ட் இருக்கு, நீங்க ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்பாங்க, நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். நான் 2015-16 சப்ளை பண்ண ப்ராடக்ட் கூட இன்னைக்கு வரைக்கும் நான் கஸ்டமருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அந்த வண்டி இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி வந்து குவாலிட்டியா நம்ம வாங்குறதுல தான் அது வந்து எந்த அளவுக்கு லைஃப் வரும்ன்றது இருக்கு. ஓகே. இப்போ என்னன்னா நம்ம கார் சொன்ன பார்க்கல, கார்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன ரேட்டில் வச்சுருக்கீங்க? கார்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பேசிக் வேரியண்ட் வந்து 5500 பேசிக் வேரியண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஹைட்ராலிக் டோர்ஸ் உள்ள மாதிரி, அப்புறம் பின்னாடி வந்து ஸ்மோக் எக்ஸாஸ்ட்லாம் வர மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி அந்த இதெல்லாம் நிறையா இதோட நிறைய மாடல்ஸ் இருக்குது. டெமோட பார்த்தலாம். ஆமாம், அது நம்ம கண்டிப்பாக கார்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான காரை காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, இதில் வந்து ஸ்மோக் வரும்னு சொல்லி நம்ம ஜி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு டெமோ காமிச்சலாமா ஜி? ஆ கண்டிப்பாக. டோரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓப்பன் ஆகிருக்கு. படைப்பா படத்தில் வந்து நம்ம நீலாம்பரி ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு டோரு. ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் டோர், உங்களுக்கு பட்டன் சிஸ்டம்ல கொடுத்துருப்பாங்க. மிச்ச மாடல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் ஃபிளாட் டோர்ஸ் தான், இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலர் மாடல் தான் உங்களுக்கு. நார்மலா இப்படி ஓப்பன் ஆகும். பட் இது வந்து கார்ல டாப் எண்ட் மாடல், அது வந்து மெக்லாரன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாடலோட அப்படியே இன்ஸ்பயர்ட் டிசைன் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு பட்டன்ல கொடுத்துருப்பாங்க, டோர் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்ல ஓப்பன் ஆகும். ரெண்டு டோருமே உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் தான், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து திருப்பி வச்சுக்கலாம். இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணுங்க. இதுல வந்து சைடுல லாக் இருக்கு, லாக் வந்து நீங்க ஓபன் பண்றோம் பாத்தீங்களா. ஓபன் பண்ண உடனே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரிஜினல் கார்ல இருக்கும் தெரியுங்களா, சேம் அதே இது கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக்ல இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பேஸ் ஃபீச்சர் மாதிரி தான். இது இல்லாமல் இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஒரு காரில் மட்டும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில் வந்து ஸ்மோக் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. வேற லெவல் இங்கே பாருங்க, ஆன் பண்ணோடனே ஸ்மோக் வருதா? ஆமாம், ஆன் பண்ணோடனே இதில் வந்து ஸ்மோக் வரும். இந்த ஸ்மோக் வரதுக்கு வந்து நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். இது வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வாட்டர் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள சின்ன கேட்ரேஜ் கொடுத்துருப்பாங்க, அது ஃபில் ஆனதுக்கு அப்புறமா இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்மோக் வரும். இந்த ஸ்மோக்னால வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த நல்லா இருக்குது, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, செம வேற லெவல்ல இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மோக், ஸ்மோக் வந்து ஹார்ம்லெஸ் தான், குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. சில்லுன்னு இருக்கும் கை வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்லுன்னு இருக்குமா? ஆமாங்க, நல்லா சில்லுன்னு தான் இருக்கு. அதாவது ஸ்மோக்ன்றது ஹீட்டா தானே வரும், இது எப்படி ஜில்லு? இது வந்து தண்ணியில இருந்து இந்த வேப்பர் தான் வந்து ஸ்மோக் மாதிரி அது எஃபெக்ட் கொடுக்குது. அந்த யூவி லைட்டிங்னால அது பாக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்மோக் இருக்கும். லைட்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரியலா உங்களுக்கு வந்து பாக்கிறதுக்கு அதே மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. பார்க்க வந்து எக்ஸாக்டா வந்து அந்த காரோட மாதிரியே இருக்கும். ஓகே ஓகே. இதுல வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ், மெமரி கார்டு, ஆக்சிஜன் கேபிள் சப்போர்ட்டோட உள்ள மாதிரி இதுல வந்து உங்களுக்கு வந்து டான்சிங் ஆப்ஷனும் இருக்கு. குழந்தைய உட்கார வச்சு நம்ம தாளாட்டுற மாதிரி இங்க பாருங்க, கார் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது பாத்தீங்களா, அது டான்சிங் மாதிரி ஒரே இடத்துல உங்களுக்கு அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். குழந்தை ஓடக்கூடாது, எங்கேயுமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம இந்த மாதிரி போட்டு உட்கார வச்சு விளையாடிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ், மெமரி கார்டு, ஆக்சிஜன் கேபிள் சப்போர்ட், மியூசிக் பிளேயர் இருக்கும். மியூசிக் பிளேயர் உங்களுக்கு வந்து இதுலயும் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஓகே, இதில் உங்களுக்கு டர்னிங் எல்லாமே ரியலாக இருக்கும். உங்களுக்கு கார் பார்க்கும்போது அதே அந்த லுக்லேயே எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஒரிஜினல் காரோடைய ஃபீல் கொடுக்கும். இது உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஆக்சிலரேஷன் பெடல் இருக்குது. ஸ்விங் மோட்லேருந்து நம்ம ரன்னிங் மோட் போட்டுட்டு இப்போ நம்ம ஃபார்வர்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் பண்ணால் ஃபார்வர்டு,
ரிவர்ஸ் போட்டால் ரிவர்ஸு அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதுலேயே உங்களுக்கு வந்து டான்சிங் ஒரு ஆப்ஷன் வச்சுட்டிங்கன்னா டான்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபுல் ஃபீச்சரில் வந்துடும் உங்களுக்கு. இதில் ஸ்மோக் ஸ்மோக் வேணும்னா நம்ம ஸ்மோக் வச்சுக்கலாம், ஸ்மோக் வேணுன்னா நம்ம ஸ்மோக் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் எல்லாமே வரும். இது வந்து டாப் ஸ்பெக் மாடல். ரெகுலர் மாடல்ஸ் நிறையா வருது. கார்ஸில் வந்து பேசிக் வேரியன்ட் வந்து நம்ம 5500 ஸ்டார்ட் ஆகுது. வித் வாரண்டியோட உள்ள மாதிரி ஸ்பேர்ஸ்லாம் உள்ள மாதிரி மாடல்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து 8500 ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் ரேட் பார்த்தீங்கன்னா 16.5 வரைக்கும் எப்பவுமே அவைலபிள் இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ரீமியம் லுக் உள்ள மாதிரி உங்களுக்கு பிஎம்டபிள்யூ மாடலே உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். அப்படியே கார் பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். பெரிய கார் நீங்கள் குட்டியாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸாக்டாக மெட்டாலிக் ஃபினிஷ்லேயே இருக்கும் உங்களுக்கு வந்து கார். இதெல்லாமே அந்த ஃப்ரெஷ் பீசஸ் உங்களுக்கு. இப்போ கஸ்டமர் வராங்க அப்படின்னா மிச்சம் ஷோரூமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியாக உங்களுக்கு வந்து இது பாக்ஸ்லேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, டெமோ காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நம்மகிட்ட அப்படி இல்லை, எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே பாக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வேணும்னா கஸ்டமர்ஸ்க்கு இப்போ வந்து வாங்குறாங்கன்னா அவங்க தான் அந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு பார்க்குற கஸ்டமராக இருப்பாங்க. 90% வந்து நம்ம வந்து காட்டன்லேருந்து எடுத்து தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். மாடல்ஸ் ஏதாவது கலர் ஆப்ஷன் வேணாலும் நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். எல்லாமே நம்மகிட்ட ஃப்ரெஷ் ஸ்டாக் இருக்கும் எப்பவுமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் சீல் கூட பிரிக்கல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி அதில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் மெமரி ஆசிய கேபிள் சப்போர்ட்டு டான்சிங்கு அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல், ரிமோட்லேயே வந்து குழந்தைங்க உட்கார வச்சு நீங்கள் ஓட்டிக்கலாம். அப்புறம் ரிமோட்டில் லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் நிறைய வெரைட்டிஸ் நம்மள்ட்ட இருக்குது. அதுலேயே உங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கார் எடிஷனில் ஒரு பிஎம்டபிள்யூ இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் டைப்பு. வேணா நம்ம டோர் ஓப்பன் பண்ணி குழந்தைங்க ஏறி உட்கார மாதிரி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடில் எல்இடி லைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. எல்இடி லைட்டு உள்ளே இருக்குது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீட்டரில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லைட்டு வருது. ஆமாம், பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும் கார் ஓட்டும் போது. இதுலேயே நம்ம வேணும்னா டான்சிங் மோட் வேணால் டான்சிங் மோட் வச்சுக்கலாம். குழந்தைய வந்து நம்ம இருக்கா. ஆமாம், இதுலேயே நம்ம டான்சிங் மோட் போட்டுக்கலாம். லைட் வேணா வச்சுக்கலாம். இது வந்து டான்சிங் இந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்குது. ஓகே ஓகே. லைட் கூட உங்களுக்கு ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க இந்த மாடலில். லைட் வேணால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு டான்சிங் வேணா வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ரன்னிங் மோட் வேணால் ரன்னிங் மோட்டில் வச்சுக்கலாம். இப்போ ரிவர்ஸில் போட்டு ஆக்சிலேஷன் கொடுத்தா கார் ரிவர்ஸ் வரும். ஓகே. ஃபார்வர்டில் போட்டு ஆக்சிலேஷன் கொடுத்தா கார் ஃபார்வர்டில் போகும். இது வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டர் இருக்கும். இதில் வந்து ஸ்லோ ஸ்பீட் ஸ்லோ டு ஹை ஸ்பீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்லோ ஆகும், ஓட ஓட ஸ்பீடாக அப்படியே போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி. அதே மாதிரி ஆக்சிலேஷன் கால் எடுத்தால் உடனே பிரேக்கிங் உங்களுக்கு. குழந்தைங்க வந்து அந்த பிரேக் செப்பரேட்டாக அழுத்தணுன்ற அந்த கம்பல்ஷன்லாம் கிடையாது. அவங்களே வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ரிமோட் கண்ட்ரோலும் வந்துடும். ரிமோட்டில் நீங்கள் லாக்கும் பண்ணிக்கலாம். பேரண்டல் லாக் இருக்கும். குழந்தை ஓட்டக்கூடாதுன்னா நீங்கள் ரிமோட் எடுத்து நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி ஓடாமல் அப்படின்னு நினைக்கும். ஆமாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து டாப் மாடல்ஸில் நிறையா வருது. பேசிக் மாடல்ஸ்லேயும் இந்த ஆப்ஷன்ஸோட நம்மள்ட்ட இருக்குது. இதே ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு நம்மள்ட்ட கம்மியில் வேணாலும் கம்மி ரேட்டில் கூட கிடைக்கும். உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஸ்டாக் அவைலபிலிட்டி மட்டும் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே ஓகே ஜி. ஸோ இது இல்லாமல் வந்து ஜீப் எல்லாம் மேலே வச்சிருக்கீங்க. ஆமாம், ஜீப் வெரைட்டிஸ் நம்மள்ட்ட எப்பவுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஜீப்பில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே நம்மகிட்ட இருக்க வெரைட்டிஸ் யார்ட்டும் இருக்காது. நம்மள்ட்ட வந்து பேசிக் மாடல்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் எப்பவுமே அவைலபிள் இருக்கும். பேசிக் மாடல் வந்து ஜீப் வந்து நம்மள்ட்ட வந்து 10-8 ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து மேக்ஸிமம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16-17,000 வரைக்கும் சிங்கிள் சீட்டர்லையும், டபுள் சீட்டர் வந்து 17-18 ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ரேட் வந்து 25,500 வரைக்கும் இருக்குது. அதனால ஏர் கூலர்லாம் வர மாதிரி ஆப்ஷன் உள்ளது. அப்புறம் வந்து உங்களுக்கு டபுள் சீட்டர் உள்ளது. டோர் வந்து ஹைட்ராலிக்கில் ஓப்பன் ஆகிறது பெரிய சைஸ். சஸ்பென்ஷன் உள்ளது. இப்போ இந்த ஹைட்ராலிக் நீங்கள் பார்த்தீங்கல்லா இந்த சைடு டோர் இருக்குது, அதே மாதிரி ஹைட்ராலிக்கில் சஸ்பென்ஷன் உள்ளதும் வந்துருக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ளது. நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்குது எப்பவுமே ஜீப்பு. ஓகே ஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேஞ்ச் மட்டும் சொல்லிடலாங்களா? ஆ, ரேஞ்ச் இல்லை. இப்போ வந்து கார்ஸில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 5500 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அதுலேருந்து கொஞ்சம் ப்ரீமியம் கொஞ்சம் நல்லதுன்னா ஒரு 7800, அப்புறம் வந்து 9800, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி அப்படி ஏற ஏற உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஏஜ் ஆகிடுவோம். அப்புறம் கொஞ்சம் பிக் சைஸ் கார்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10-8 ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16.5 வரைக்கும் கார்ஸில் இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். ஓகே, இந்த மாடல் எவ்வளோ இருக்குது? இது இந்த மெக்லாரன் மாடல் வந்து உங்களுக்கு டாப் எண்ட் மாடல். இது ஸ்டாக் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் மோட்டருடைய பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அப்புறம் வந்து அவைலபிலிட்டி பொறுத்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இது உங்களுக்கு 14,000 17-8 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மோட்டருடைய குவாலிட்டி ப்ளஸ் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி அப்புறம் அந்த அவைலபிலிட்டி ஸ்டாக் அவைலபிலிட்டி பொறுத்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு, கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. மேலே இது என்ன ஹார்லி டேவிசன் தான். இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக் மாடல் பைக் உங்களுக்கு. இது ரஃப் அண்ட் ரோடா. இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெமோ பீஸ் தான், குழந்தைங்க ஓட்டி பார்த்து இது பண்ணி வாங்குறதுக்காண்டி. இதில் வந்து நிறைய வெரைட்டி வருது. புல்லட் மாடல், சாப்பர் மாடலே வருது. அதுலேயே பிக் சைஸ்னா பிக் சைஸ் கூட நம்மள்ட்ட இருக்கும். அதுலேயே வந்து உங்களுக்கு பிஎம்டபிள்யூ ஆர்ஆர் கூட இருக்கு, அதுக்கப்புறம் டுக்காட்டி மாடல் கூட இருக்கு. இதெல்லாம் வந்து பேசிக் மாடல் பைக்ஸ். போலீஸ் பைக். ஆமாம், இது போலீஸ் பைக்கு. இந்த சைரன் லைட்டிங்லாம் உள்ள மாதிரி இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பேசிக் மாடல்ஸ் தான். ஒரு 4-5-5-5-6-5 அந்த பட்ஜெட் உள்ள வர மாடல்ஸ். இதெல்லாமே குழந்தைங்க சும்மா பேசிக்காக ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்காக கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா நீங்கள் கண்டிப்பாக. பேட்டரி கார் அண்டு பைக் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலே இவ்வளோ பெரிய ஹோல்சேல் யாரும் பண்ணலை. நான் உங்களுக்கு ஸ்டாக் காமிக்கிறேன், உள்ளே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பேட்டரி காரு, அப்புறம் வந்து ஸ்கூட்டர் தாங்க. ஃபுல்லாக பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி 3 குடோன்னு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டாக்கு தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அட்டன் டைமில் ஒரு 400-500 பீசஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெடி ஸ்டாக் இருக்குது.
எந்த மாடல்ஸ் வேணாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது சரிங்களா. நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தனா வந்து சூப்பரான வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க, வீட்டில் வந்து லாக்டவுனில் அநியாயம் பண்ணுறாங்க, எதாவது வளர்கிற மாதிரி ப்ராடக்ட் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி காமிச்சிருக்கோம். இது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிறீங்க உங்கள் ஊரில் அப்படின்னா இன்னும் ப்ரைஸஸ் கம்மியாகும். ஒரு டெமோ பீஸ் மட்டும் ஒரு 4-5 பீஸ் நீங்கள் வாங்கி டெமோ வச்சுட்டிங்கன்னா போதும், ஆர்டர் பேஸில் நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் வந்து இன்னும் உங்களுக்கு கம்மியாகும் ஹோல்சேலாக எடுக்கும்போது சரிங்களா. ஸோ இப்போ ரீட்டெயில்ன்றப்போ வந்து ஒரு 1 or 2 days போட்டுடலாம். ஆமாம், எல்லா ஊருக்கும் அனுப்பிடலாம். சிங்கிள் பீஸ் தான் மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் வந்து வெளியிலேருந்து கால் பண்ணுவாங்க, ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் வந்து டேரெக்டாக வந்துருவாங்க. அப்படி வராத கஸ்டமர்ஸ் கால் பண்ணால் கூட நம்ம இங்கேருந்து ஃபோன் ஆர்டர்ஸே அவங்க பண்ணுறோம். ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சிங்கிள் பீஸ் வேணா கூட வெளியூர்லேருந்து கால் பண்ணி ஃபோன் ஆர்டர் பண்ணாங்கன்னா இங்கேருந்து நாங்கள் கொரியர் அனுப்பிச்சோம். சென்னையில் ஆர்டர் பண்ணால் நீங்கள் டோர் டெலிவரி பண்ணலாம். டோர் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. அதே மாதிரி சென்னையில் சர்வீஸுமே டோர் டெலிவரி. ஆமாம், டோர் டெலிவரி சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு வெளியூர் ஆச்சுன்னா நம்ம வந்து ஸ்பேர்ஸ் எல்லாமே சப்போர்ட் கொடுப்போம். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து வீடியோ காலில் சப்போர்ட் வேணா கூட நம்ம டெக்னீஷியன் எப்பவுமே அவைலபிள் இருப்பாங்க. ஆஃபீஸ் டைம் மார்னிங் 9 to 9:00 ஈவினிங் 9:30 வரைக்கும் இருப்பாங்க. கால் பண்ணலாம். ஆமாம், கால் பண்ணால் எப்பவுமே நம்மள்கிட்ட எப்பவுமே 3-4 டெக்னீஷியன் இருக்காங்க. யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி யாருனாலும் உங்கள் வீடியோ காலே வந்து உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து நம்மள்கிட்ட வாங்குறது வந்து வேஸ்ட் ஆகாது, எப்பவுமே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்போம் எந்த ப்ராடக்ட்னாலும். ஓகே ப்ரோ, ஸோ அந்த ஷாப்புக்கு வந்தாலே நீங்கள் இங்கே கூட்டு வந்துருவீங்க. ஆமாம், அங்கே வந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸ் இங்கே வந்து பார்க்கலாம், இல்லை எங்கள் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து இது கொடுத்துலாம். நான் லொக்கேஷன் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்து வர்றோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காரில் வராமல் பைக்கில் வாங்க. காரில் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அவுட் சைடு நிப்பாட்டிட்டு வந்துருங்க. நிப்பாட்டிட்டு நீங்கள் ஆட்டோவில் வந்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் கார் பார்க்கிங் வேணால் நீங்கள் முன்னாடி கால் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பர்சன் வச்சு பிக்கப் பண்ணி உங்களுக்கு கார் பார்க்கிங் அரேஞ்ச் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு எப்படி வருகிறேன். நாங்கள் தமிழ் வாகர், பை.